நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் உங்க ஸ்வாதி தாராமுரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியின் 3 பகுதிகள் ஒன்று. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள், இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறளை பார்த்தோம். இன்று அடுத்த குறளாக வருவது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படி. இந்த குறளுக்கு உரிய எளிய விளக்கம், பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும். இதற்குரிய கவிதை, பிறருக்குதவுகின்ற பண்பாளர் செல்வம் படந்திருக்கும் பாகங்கள் எல்லாம் நிறைவாய் மருந்தாய் பயன்படும் நல்ல மரம்போல் பயன்படும் நாள்தோறும் பார் என்று சொல்லலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், இஃப் வெல்த் இஸ் வித் எ ஜெனரஸ் பர்சன் சச் வெல்த் வில் பி யூஸ்ஃபுல் ஆஸ் எவரி பார்ட் ஆஃப் மெடிசினல் ட்ரீ. இதற்கு புறநானூரிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதற்குரிய தலைப்பு, பண்ணன் வாழ்க. சிறுகுடி என்னும் ஊரில் வாழ்ந்த சங்ககால வள்ளல் பண்ணன். அந்த பெரிய மாளிகைக்குள் சாரி சாரியாக ஏழைகள் போவதும் வருவதுமாக இருந்தனர். அவர்கள் அன்னதானம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தனர். மாளிகைக்குள் ஆனந்த ஆரவாரம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த காட்சியை தெருவோரம் நின்று கொண்டு பார்த்திருந்தான் மன்னன் கிள்ளி வளவன். உள்ளே யார் இருக்கின்றார் என்று மக்களிடம் கேட்டான். வள்ளல் பண்ணன் என்று மறுமொழி கூறினர். பண்ணனை காண ஆவலுற்றான். மன்னனாக சென்று காண விரும்பவில்லை. ஒரு பாணனிடம் யாழை பெற்றுக்கொண்டு ஒன்றும் தெரியாதவனைப் போல எதிரே வந்தவர்களிடமெல்லாம், ஐயா, இங்கு அவருடைய வீடு பக்கத்தில் இருக்கிறதா தொலைவில் இருக்கிறதா என்று வழி கேட்டுக்கொண்டே போய் அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். யாழ் வாசிக்கும் பாணன் பண்ணனை கண்டு வாழ்த்தும்போது அவனை விட தாழ்ந்த நிலையிலிருந்தே வாழ்த்திவிட்டு தான் இன்னார் என்று தெரியாமல் வந்துவிட வேண்டும் என்பதுதான் வளவனுடைய திட்டம். வாருங்கள் வாருங்கள் பாணரை, உங்களுக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், உடனே மறுக்காமல் தருகிறேன். பண்ணன் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றான். நான் வாங்க வரவில்லை, கொடுக்க வந்துள்ளேன் என்றான் பாணன் வேடமேந்திய வளவன். பண்ணனோ, பாணரே, எனக்கு என்ன கொடுக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டான். என் வாழ்நாளையும் சேர்த்து நீ வாழ்வாயாக என்றான் பண்ணன். ஐயா, தங்களுக்கு துன்பம் அதிகமோ? உங்கள் வாழ்நாளையும் சேர்த்து வாழச் சொல்கின்றீர்களே, நீங்கள் வாழ்ந்தால் அன்னதானம் தொடர்ந்து நடைபெறுமே என்றான் பாணன். அந்த பாணன் வேடத்தில் இருந்த வளவன் இப்படி சொன்னதும் பண்ணன் பாணன் சென்றதை பார்த்து கொண்டே இருந்தான். இவரை எங்கோ பார்த்திருக்கின்றோமே என்று சிந்திக்கத் தொடங்கினான். இத்தகைய வள்ளல் மனம் கொண்டோரிடம் செல்வம் இருப்பது, அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும். இதற்குரிய குறளும் பொருளும் இதுதான். மருந்தாகி தப்பா மரத்திற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படி. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையும் ஒப்புரவும் உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும். தயாள குணமும் மனிதநேய உள்ளமும்
செல்வந்தர்களிடம் இருந்தால் ஏழை எளிய மக்கள் நன்றாக வாழ முடியும் என்று இந்த குரலுடன் இன்று நிறைவு செய்து நாளை அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.